இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2023ல ரிலீஸ் ஆன நம்ம எஸ்டிஆர் அண்ணன் நடிச்ச பத்து தல படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நலமே வளம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது தடுப்பூசி திட்டம். இந்த தடுப்பூசி திட்டத்துக்காக லான்ச் பண்றதுக்காக சிஎம் இருக்காங்க. அங்க டெப்டி சிஎம்மா ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து நம்ம சிஎம் கிட்ட ஆட்சியெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லி கேட்கறாங்க. மக்களே சொல்லிட்டாங்கல்ல இந்த ஆட்சி பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்லி. அந்த பொடலங்க ஆட்சியெல்லாம் எனக்கு தெரியும், என்கிட்ட இருக்கிற 17 எம்எல்ஏ கீழே தான் இந்த ஆட்சியே நடந்துகிட்டு இருக்குன்னு மறந்துடாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவர் மேடையில பேச போது இந்த தடுப்பூசி திட்டத்தை லான்ச் பண்றதுக்காக நம்ம சிஎம் எவ்வளவோ பாடுபட்டு இருக்காரு, அவருக்கு உறுதுணையா நான் இருப்பேன், அதே சமயம் அவர் ஏதாவது தப்பு பண்ணாரு அப்படின்னா நானும் அந்த தப்பை சுட்டி காட்டுவேன், நல்ல குருவாவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இங்க இருக்க சீனை கட் பண்ணா அடுத்து நம்ம சிஎம் வீட்டுல இருக்காரு. அவருக்கு ஒரு போன் கால் வருது. யார் போன் பண்றதா? நம்ம டெப்டி சிஎம். டெப்டி சிஎம் போன் பண்ணிட்டு 500 கோடி பணம் தரதா அந்த கம்பெனி என்கிட்ட சொன்னானுங்க, ஆனா இப்ப அந்த சுண்டக்கா பசங்க எனக்கு 50 கோடி ரூபா தான் கொடுத்துருக்கானுங்க, அதனால இந்த திட்டத்தை நம்ம லான்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சிஎம்க்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. ஆனா சிஎம் இப்ப அந்த திட்டத்தை நான் லான்ச் பண்ணிட்டேன், இப்ப நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா நம்மளோட ஆட்சியை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி போது நம்ம டெப்டி சிஎம் இந்த ஆட்சி இருந்தாதானே அப்படின்னு சொல்லிட்டு போன் கால கட் பண்றாரு. திரும்பவும் நம்ம சிஎம் போன் பண்ணி உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும்னு சொல்லி கேட்கும் போது அவருக்கு மீதி பணம், மீதி 450 கோடி எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம சிஎம் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அந்த பணம் காலில் குள்ள உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அர்ஜென்டா பர்சனலா வெளியே போகும்னு சொல்லி எல்லா அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. சோ கூட யாருமே வரல, நம்ம சிஎமோட பிஏ மட்டும்தான் கார்ல போயிட்டு இருக்காரு. போகும்போது திரும்ப நம்ம டெப்டி சிஎம் கால் பண்றாரு. கால் பண்ணும்போது சிஎம் கிட்ட திரும்ப அந்த பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா காலுக்குள்ள உங்களுக்கு பணம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம சிஎம். இப்ப செகண்ட் கால்ல நம்ம வைஃப் கால் பண்றாரு. சிஎமோட வைஃப் கால் பண்ணிட்டு நீங்க சிஎம் ஆனதுல இருந்து உங்கள்கிட்ட பேசவும் முடியல, உங்க கூட சந்தோஷமா இருக்கவும் முடியல, கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர் சொல்றாரு, புதுசா ஒரு தடுப்பூசி திட்டத்தை லான்ச் பண்றோம், இந்த பிரச்சனையா கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு, இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டாக்கா நம்ம எங்கன்னா ஐஸ்லாண்டுக்கு டூர் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க போன்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது சைட்ல ரெண்டு பக்கம் ஒரு ரெண்டு கார் வந்து லாக் பண்றாங்க. இவங்க என்ன ஏதுனே புரியாம பயத்துல முழிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஒரு கண்டெய்னர் லாரில இருந்து டோர் ஓபன் ஆகுது. அந்த டோர்ல பின்னாடி இருக்க கார்காரன் இடிக்கிறான். இப்ப இந்த காரு உள்ள கண்டெய்னருக்குள்ள போகுது. சோ நம்ம சிஎம் இப்ப கிட்னாப் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. சிஎம் யார கடத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்ம டெப்டி சிஎம் இவர் பேரு நாஞ்சில். இவரு நம்ம சிஎம் வீட்டுக்கு போறாரு. அவங்க வைஃப் கிட்ட விசாரிக்கிறதுக்காக சிபிஐல இருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஆள் போட்டிருக்கேன், சோ சீக்கிரம் கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்ப சிபிஐல வந்து விசாரணை பண்றாங்க. அன்னைக்கு பர்சனலா சிஎம் போயிட்டு இருக்கும் போது அந்த கார் எந்த ரூட்ல போச்சோ அதனோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணலாம் சொல்லி பாக்குறாங்க. ஆனா அந்த மாதிரி கார் எது ரீச் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இன்னொரு ரெண்டு கார் சம்பந்தமே இல்லாம போயிருக்கு. அந்த கார் நம்பரை சேஸ் பண்ணும்போது அந்த கார் நம்பரும் டூப்ளிகேட்டா இருக்கு. இப்போ சிஎம் ஒரு பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் போறது தான் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கு. மீதி காணாம போயிருக்கு. அந்த காணாம போன இடத்துல போயிட்டு விசாரணை பண்றாங்க. அங்க யாரோ ஒருத்த வந்து தலையில அடிபட்டதாகவும் அவங்களுக்கு மருந்து வேணும்னு சொல்லி கேட்டதா சொன்னா. அவன் பேரு செல்வன் சொன்னாங்க. ஆனா அவன் பேரு பொய் தான் சொல்லியிருக்கான். ஏன்னா அவன் நெத்தியில ஒரு மார்க் இருந்துச்சு. பொதுவா முஸ்லீங்க தொழுவும் போது அவங்களுக்கு அந்த மார்க் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அவன் பார்க்கும்போது முஸ்லீமா தான் தெரிஞ்சான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனோட ஃபுட்டேஜ வச்சு போலீஸும் தேடுறதுக்காக இவனை கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப சிஎம் காணாம போயிட்டாரு. அதனால இந்த பதவியை ஏத்துக்கிறதுக்காக அவங்க கட்சியில இருக்க ஒருத்தர் கருணாகரன் சொல்லி இப்ப பதவியை ஏற்கிறாரு. அவங்கள்ட்ட பிரஸ் மீடியா வந்துட்டு பேட்டி எடுக்கிறாங்க. எதுக்காகனா காணாம போன சிஎம் திரும்ப வந்துட்டா உங்க பதவியை நீங்க ராஜினாமா பண்ணிடுவீங்களான்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு கட்சி தான் முடிவு பண்ணு சொல்றாங்க. இப்ப சிஎம்க்கு அர்ஜென்டா ஒரு போன் கால் வருது. சிஎம் ரொம்ப நன்றி ஏஜிஆர், நீங்க இல்ல அப்படின்னாக்கா இந்த பதவி எனக்கு கிடைச்சிருக்காதுன்னு சொல்றாங்க. சோ நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இப்போ மிகப்பெரிய ஒரு தாதா யார் ஆட்சியில இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கறத முடிவு பண்றதே இந்த ஏஜிஆர் அப்படிங்கறதா ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்போ நம்ம ஏஜிஆரும் எனக்கு நன்றி சொல்ல தேவையில்லை, எனக்கு நன்றி சொல்றவங்களை நான் மதிக்கிறதும் கிடையாது, அதே மாதிரி நன்றி மறந்தவங்களை விட்டு வைக்கிறதும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பதிலுக்கு நம்ம சிஎம் காணாம போன சிஎம் பத்தி தான் இப்ப நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னதான் பதில் அப்படிங்கிற மாதிரி பேட்டு இருக்காரு நம்ம சிஎம். அதுக்கு நம்ம ஏஜிஆரோ 7 கோடி பேரை வாய மூடுறதை விட 7 பேத்தோட வாய மூடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போன் கால கட் பண்றாரு. நம்ம சிஎம்க்கு ஒண்ணுமே புரியல. 7 கோடி பேர் வாய மூடுறதுக்கு பதிலா 7 பேத்த வாய மூடணுமா? மீடியாவை ஏதாவது சொல்றாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட கட் பண்ணா சிஎம் கடத்தனத்துல ஒருத்தனை பார்த்ததா சொன்னாங்களா, அவரை கூப்பிட்டு வச்சு அவரை ஃபேஸ் அடையாளம் காட்டுறேன் சொன்னாரு, அதை வச்சு மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. சோ அவர் முஸ்லீமா இருந்தா இங்க பக்கத்துல சரௌண்டிங்ல இருக்கிற எல்லா முஸ்லீம் தொழுகிறதையும் போட்டோ எடுத்து ஃபிட்டேஜா செக் பண்றாங்க. அதுல ஒருத்தரை கண்டுபிடிக்கிறாங்க. சோ இவர் தான் பண்ணாங்கன்னு சொல்லி அடையாளம் பார்த்தவரும் சொல்லிடுறாரு. இப்ப அவரை மேட்ச் பண்ண போகும்போது அவர் இந்த ஏஜிஆருக்கு கீழே வேலை பார்க்கற ஒரு அடியாளு அப்படிங்கிற மாதிரி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் வருது. சோ அவரை இப்ப மீட் பண்ணலாம் சொல்லிட்டு அவர் இருக்கிற இடத்துக்கே சுத்தப்பட்டுறாங்க நம்ம போலீஸ்காரங்க. அப்படி போலீஸ்காரங்க கேட்கும் போது விசாரணையில அவர் பேரு அமீரும் அன்னைக்கு நான் நாகரி போறதுக்காக தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா போலீஸ்காரங்க நாகரி போறதுக்கு எதுக்கடா நீ ஈஸியா வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாண்டிச்சேரியில ஒரு டெலிவரி பண்றதுக்காக வந்த, என்ன டெலிவரின்னு கேட்கும்போது குட்கா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஏன் நம்பர் பிளேட் எல்லாம் மாத்தினேன், அப்ப டூப்ளிகேட் நம்பர் எதுக்கு வச்சிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் சார் ஒரு குட்காவை கடத்திட்டு போறவன் நம்பர் பிளேட் எல்லாம் ஒரிஜினலா வச்சிட்டு இருப்பான், என்ன சார் நீங்க பேசுறீங்க, அதனால தான் மாத்தி எடுத்துருப்பான்னு சொல்றான். போலீஸ்காரங்க நம்பல, இப்ப துப்பாக்கி வச்சு உன்னை
சுற்று உண்மை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அங்க பக்கத்துல இருக்க இவனுங்க என்ன சொல்றான்னு சொல்லி கிட்ட வரானுங்க. எல்லாரையும் நம்ம அமீரு சமாதானப்படுத்துறாரு. இப்ப கை கழுவிட்டு நான் வரதான் சொல்றாரு. ஆனா கை கழுவுற கேப்ல அங்கிருந்து போலீஸ்காரங்களை அடிச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம்னு ஓடுறாரு. ஆனா அங்கேயும் முடியல, இவங்களை எல்லாத்தையும் சுத்து போட்டுறாங்க. சோ போலீஸ்காரங்க நம்ம அமீரை சுத்து போட்டுறாங்க. விசாரணை பண்றதுக்கு ஒரே எவிடன்ஸ் இவர் தான். ஆனாலும் நம்ம அமீர் ஏஜிஆர காட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கவே ஒரு பக்கத்துல போற லாரில இவரை எகிரி குதிச்சு சூசைட் பண்ணி இறந்து போறாரு. கட் பண்ணா இப்ப இங்க ஒருத்தர காமிக்கிறாரு. இவர் பேரு குணா. இவரை கடத்தி வச்சுக்கிட்டு கரீம்பாய் எங்க வர சொல்லு சொல்லி சில அடியாளுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகனா கரீம்பாய்ன்றவர் இன்னொருத்தனை போடுன்னு சொல்றதுக்காக பிளான் பண்ணிருப்பாங்க. சோ ஏஜிஆர் குரூப் தான் இவங்களும். அப்படி கரீம்பாய்க்கு கீழே இருக்கிறவர் தான் நம்ம குணா. இப்ப குணாவை அடைச்சு வச்சுட்டு கரீம்பாய் வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவர் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இவங்களை எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறாரு. இப்ப கரீம்பாய் கிட்ட போறாரு. அங்கிருந்து ஒருத்தனை கொலை பண்ணலாம் சொல்லி பிளான் பண்றாங்க. ஆனா அங்கேயும் போலீஸ்காரங்க வந்துறாங்க. சோ ஏஜிஆர் கீழே இருக்கிறவரும் இவர் தான் கரீம்பாய். இப்ப இவங்களும் சுத்து போட்டுறாங்க. சோ இவங்களையும் அடிச்சு போட்டுட்டு நம்ம குணாவும் கரீம்பாயும் தப்பிச்சு போறாங்க. சோ போலீஸ்காரங்களும் ஒருத்தனை சுட்டதால குணாவை நீ இங்க இருக்க வேணாம், இனிமே நீ ஏஜிஆர் கிட்ட போ, அங்க கீழே இரு, அதுதான் உனக்கு சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ நம்ம கரீம்பாயும் நம்ம குணாவை சேஃப்டியா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ஏஜிஆர் இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. இப்போ ட்ரெயின்ல வர குணா அங்க இருக்க சிபிஐ ஆபீசரை பாக்குறாரு. சோ இப்ப இங்க ஒரு சஸ்பென்ஸ் என்னன்னா, நம்ம குணா ஒரிஜினல் பேரு சக்திவேல். சோ அண்டர் கவர் கீழே வேலை பாக்குற ஒரு போலீஸ் அதிகாரி. இப்போ இங்க இருக்க சிபிஐ ஆபீசர் நம்ம ஏஜிஆர் அவர் என்னெல்லாம் பண்றாரு, என்ன மாதிரி விஷயம் செய்யறாரு அப்படிங்கறத ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸோட கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் நம்ம சக்திவேல் ஆபீசரை அனுப்புறாரு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேரை இந்த மாதிரி அனுப்பியிருக்காரு. அதுவும் நம்ம ஏஜிஆர் கண்டுபிடிச்சு அவங்கள சுட்டு கொன்னதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. போன ஆபீசர் யாருமே திரும்ப வரல. சோ பி கேர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஏஜிஆர் கிட்ட போறதுக்கு முன்னாடி மூணு பேர்த்த நீ தாண்டிதான் போகணும். ஃபர்ஸ்ட் சபரி. ஏஜிஆருக்கு சம்பந்தமான எல்லா வேலைகளையும் குவாரிகளையும் எடுக்கிறது இந்த சபரி. அடுத்ததான் நெக்ஸ்ட் சிங்கா. ஏஜிஆர் கமாண்டர் கூட சொல்லலாம். பத்து பேர் வந்தாலும் சரி, நூறு பேர் வந்தாலும் சரி, ஒண்டியா நின்று சமாளிக்கிற அளவுக்கு இவருக்கு டேலண்ட் இருக்கு. கன் ஷூட் நல்லா பயங்கரமா பண்ணுவாரு. அதுக்கு அடுத்தது செல்வா. செல்வா ஒரு சைக்கோ பார்ட்டி. சோ மணற்குவாரியில இருக்கிற மணல் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றது இவர் தான். அந்த லாரிகளோட கண்ட்ரோல் எல்லாமே நம்ம செல்வா கண்ட்ரோல்ல தான் விட்டுருக்காரு. சோ இவங்க மூணு பேர்த்தையும் தாண்டி தான் நீ போகணும். இவங்க கிட்ட இருந்ததுனாலதான் நீ ஏஜிஆர் கிட்டேயே போக முடியும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போலீஸ் ஆபீசரும் சிஎம் பத்தி ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா, தகவல் ஏதாவது கிடைச்சதான்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா இப்ப மக்களும் மறந்துட்டாங்க, அதை பத்தின விஷயமும் மூடி மறைச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நம்ம குணா போலீஸ் ஆபீசரா இருக்கிறதுல இவர் போற ட்ரெயினே இப்ப நிக்குது. காரணம் என்னன்னா, நம்ம ஏஜிஆர் மணல் குவாரியில இருந்து ஏகப்பட்ட லாரிங்க போயிட்டு இருக்கு. சோ ட்ரெயினே நிறுத்தி செக் போஸ்ட்ல இருந்து காலையிலுக்குள்ள மணல் குவாரியை சப்ளை பண்றதுக்காக போறாங்களா, அதனால ட்ரெயின் நிறுத்தி இப்ப கிராஷ் பண்ணி போயிட்டு இருக்கு. இதையும் நம்ம குணா கிட்ட அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. இப்ப குணா லொகேஷனுக்கு போயிட்டாரு. குணாவை பிக்கப் பண்றதுக்காக பிஸ்டல் சொல்லி ஒரு மொட்டை வராரு. மொட்டை இப்ப நேரா செல்வா இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க மூணு பேர்த்த கட்டி தொங்க விட்டுருக்காங்க. காரணம் என்னன்னா, மண் குவாரியில ஏகப்பட்ட மண்ணு அள்ளுறதாக சொல்லி கலெக்டர்கிட்ட மூணு பேரை மனு போட்டுருக்கானுங்களா. அந்த மூணு பேரை தான் இவனுக்கு தலைக்கையில தொங்க விட்டுருக்கானுங்க. சோ எங்க லெட்டர் கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் இவங்களை எதுவுமே பண்ண முடியாது. எந்த அதிகாரிகளும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா இவங்க அரசியல் பண்றது, ஆட்சி நடத்துறது எல்லாமே முடிவு பண்றது நம்ம ஏஜியா. சோ அப்படி இருக்கும்போது இவங்க அனுப்புல லெட்டர் சோ இப்ப நம்ம செல்வம் கைக்கு வந்திருக்கு. செல்வமும் அதாவது நம்ம சைக்கோ பார்ட்டி, இந்த மூணு பேர்த்துல யாரோ ஒருத்தன் தான் லெட்டர் போட்டீங்க, அவன் யாருன்னு நீங்க சொல்லல அப்படின்னாக்கா உங்க மூணு பேர்த்தையும் கொண்டுடும் சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. அங்க நம்ம குணாவும் கரெக்டா வந்துடுறாரு. இவன் யாருன்னு சொல்லி செல்வம் விசாரிக்கும் போது கரீம்பாய் கிட்ட வேலை பார்த்துவன் ஒன்ன மாதிரி தான், ஒத்தைக்கு ஒத்தையா நிக்கிற ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கரீம்பாய் என்ன செத்துட்டானா மிதந்துட்டானா காத்துல, அதனால அவன்கிட்ட விட்டு இப்ப இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் ஏன்டா சாகணும், நீயே உயிரோட இருக்கும்போது அப்படிங்கிற மாதிரி நம்ம குணாவும் பேசும்போது வார்த்தை முக்கியம் சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மோதல் சின்னதா இங்கே உருவாகுது. அப்பதான் நீதான் பெரிய கையாம ஒத்தைக்கு ஒத்தைய நிப்பியாம ஏதோ இந்த மூணு பேர் இருக்கானுங்க, இவனுக்கு தான் லெட்டர் போட்டிருக்கானுங்க, இதுல எவன் போட்டான கண்டுபிடியா பாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம குணாவும் இவனுக்கு மூணு பேருமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவுத்து விடவும் சொல்றாரு. நீ என்னடா வந்தவனே பூசாலி ஆகலாம்னு பாக்குறியான்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம குணா துப்பாக்கி எடுத்து அந்த மூணு பேரும் கட்டியிருந்த கைத்தை சுட்டுறாரு. இப்ப மூணு பேருக்கு மூணு பேத்துல ரெண்டு பேரு எங்களை காப்பாத்திட்டீங்க, நீங்க நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்கறான். ஒருத்த மட்டும் கைத்தை வேக வேகமா அவுக்குறான். சோ அவுக்கிறவன் தான், அவன் தான் லெட்டர் போட்டிருக்கும்னு சொல்லி குணா சொல்றாரு. இப்ப அவனு தெரியாம பண்ணிட்டுனா இனிமே பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் நம்ம செல்வம் இருக்கிற மூணு பேத்தையும் சுட்டு கொன்னுறான். அதே சமயம் நம்ம குணா தங்குற இடத்துக்கு வராரு. புதுசா இவருக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல யாராவது வருவாங்களா சொல்லி பிஸ்டல் கிட்ட கேட்கும்போது வேற யாரும் வரமாட்டாங்க, எப்பயாவது நம்ம பசங்க இங்க தங்கறதுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பிஸ்டலும் சொல்றாரு நம்ம குணா கிட்ட. இப்ப நம்ம படத்தோட நாயகியை காமிக்கிறாங்க. இவங்க தாசிதாரா இருக்காங்க. மணல் குவாரிகளை ஏகப்பட்ட மணல்களை அள்ளிட்டு போறாதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஆனா நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அங்க இருக்கிற செக் போஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு மணல் குவாரியில இருந்து மணல் எடுத்துட்டு போறதுக்கு செக் போஸ்ட் இடைஞ்சலா இருக்கிறதால அவங்களே அந்த செக் போஸ்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கீழே வேலை பார்க்கற அதிகாரி ஒருத்தவங்க சொல்றாங்க. இப்ப உடனடியாக அங்க செக் போஸ்ட் போடும் சொல்லி செக் போஸ்டையும் போடுறாங்க. ஏகப்பட்ட லாரிங்க வந்துட்டு இருக்கு. அங்க நம்ம காமெடி கின்சிலியன் இருக்காரு. இவர் பேரு குட்டப்பாறை. குட்டப்பாறை செல்வத்துக்கு போன் பண்ணி இந்த மாதிரி செக் போஸ்ட் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவரும் அந்த செக் போஸ்ட்ல அடிச்சு தூக்கடா அப்படின்னு சொல்றாரு. இப்ப லாரி வச்சு அடிச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. நிக்காம அடுத்து ஜீப் நிக்கிறாங்க. ஜீப்பும் காலியாகுது. அடுத்து நம்ம வட்டாச்சி. நம்ம வட்டாச்சியர் பேரே இல்லை.
அவங்களே போய் நிக்கிறாங்க. இப்ப லாரி வேகமா வருது, திரும்ப நம்ம குட்டப்பாரா அவங்க செல்வத்துக்கு போன் பண்றாரு, ஆனா அவர் போன் எடுக்கல. இப்ப பக்கத்துலதான் நம்ம குணா இருக்காரு. சோ போனை எடுத்து இடிக்க போற சமயத்துல நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப லாரி ஜஸ்ட் மிஸ்ல போயிட்டு நிக்குது ஒரு நூல் கேப்ல. நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு ஒரு பக்கம் உசுரே இல்ல, உடம்ப மட்டும் தான் நிக்கிற மாதிரி இருக்கு, அடுத்த நாளே பயங்கர ஜுரம். இப்ப இவங்கள பாக்குறதுக்காக நம்ம ஏஜிஆர் ஆளுங்கள்ல இருந்து குணா வரைக்குமே இங்க வந்திருக்காங்க சமாதானம் பேசுறதுக்காக. ஏன்னா லாரி எல்லாம் சீஸ் பண்ணிருக்காங்களாம், அதை விட சொல்லி கேட்க வரலாம் சொல்லி வராங்க. அப்ப நம்ம குணாவை பாக்குறாங்க நம்ம ஹீரோயின், அதாவது நம்ம வட்டாச்சு. இவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஏற்கனவே காதல் இருந்திருக்கு, அந்த காதல் ஒரு கட்டத்துல பிரேக்அப் ஆயிருக்கு. எதுக்காகனா காலேஜ்ல இருக்க ஒரு பையன் அங்க இருக்கிற மேடம் ஒருத்தங்க அசிங்கப்படுத்திட்டாவ சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதை தட்டி கேட்கறதுக்காக போன நம்ம குணா சக்தியல் போலீஸ் ஆபீசரா இருக்காருல, இப்ப அவரு தட்டி கேட்கறதுக்காக போயிருக்காரு. அவரு எந்த தப்பும் பண்ணல, கதவை சாத்திட்டு கொஞ்ச நேரம் திரும்ப இருந்துட்டு வந்திருக்காரு. சோ அதனால நம்ம ஹீரோயின் அப்பவே பிரிஞ்சு போயிட்டாங்க இவங்களை விட்டு. சோ லவ் பண்ணிருப்பாங்க, இந்த ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சிருப்பாங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணல. சோ அதுதான் இப்ப இங்க நடந்திருக்கு. ஆனாலும் நம்பி நீ எது பேசுறதா இருந்தாலும் வந்து ஆபீஸ்ல பேசுங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஆபீஸ்ல போயிட்டு பேசுறாங்க, நீங்க ஏகப்பட்ட வண்டிகள் இந்த மாதிரி மணல் கொள்ளை அடிச்சிருக்கீங்க, அதுவும் குறிப்பா ஒரு லோடுக்கு 20 டன் தான் ஏத்துறோம், நீங்க 30 டன்னுக்கு மேல ஏத்துறீங்க, 40 லாரியில ஏத்துட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கோர்ட்ல போயிட்டு நான் ப்ரொடியூஸ் பண்றேன், 20 டன் தான் ஏத்துனோம், அதான் லிமிட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம பிஸ்டல் இல்லையே, நாங்க 20 டன் தான் ஏத்திருக்கோம், 20 லாரி தான் ஏத்திருக்கோம் சொல்றாங்க, அப்ப நான் தப்பா எண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்க, அதுக்கு பதிலுக்கு ரெக்கார்டு எடுத்துட்டு இன்னொருத்தர் வர, அவங்க சொல்றதே எல்லாம் உண்மைதான், 20 வண்டி தான், 20 டன் தான் ஏத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கு காமிக்கிறாரு, ரெக்கார்டு இருக்கு. சோ இவங்க எல்லாரும் பத்தி தெரியும், அதனால இவங்களே சூட்சம பண்ணிருக்கிறதும் நம்ம ஹீரோயினுக்கு புரிய வருது. சோ இதுவே கோர்ட்டுக்கு போயிருந்ததுனாக்கா நாங்க மாட்டு வண்டியில தான் ஏத்திடுவதும் சொல்லுவோம் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போறானுங்க நம்ம குணா. இப்ப நம்ம தாசிதார் அதான் நம்ம பொண்ணு கிட்ட போயிட்டு பேசுறாங்க, இந்த ஊர் உனக்கு செட் ஆகாது, டிரான்ஸ்பர் வாங்கிட்டு ஓடிடு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஆனாலும் நம்ம தாசிதாருக்கு திமிர் அதிகம், போவல்னா என்னடா பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, உனால திருத்த முடியாது சொல்லிட்டு அங்கிறது நம்ம குணாவை வராரு. இப்ப கட்சியில எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குது, அந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல புதுசா ஒரு வேட்பாளர் நிக்க வச்சு யாருமே போட்டியிடாதல அண்ணன் போஸ்டா கொடுத்திருக்காங்க, அதையும் இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்கறதுக்காக நம்ம நாஞ்சில் இருக்காருல நம்ம டெபுட்டி சிஎம், அவர் வந்து நம்ம சிஎம் கிட்ட சண்டை போடுறாரு, நீ எது கேட்கறதா என்ன பண்ணி தானே கேட்கணும், என்கிட்ட கேள்விமே கேட்காம நீ மாட்டு முடிவு பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் ஏஜிஆர் பண்ற வேலை தான் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சண்டை போடுறாரு. நம்ம சிஎம் உனக்கு சேர்த்து நான் தான் இன்னைக்கு சிஎம், அதை பார்த்து மனசுல வச்சுக்கிட்டு பேசிக்கோ, காணாம பண்ண சிஎம்க்கு உனக்கு ஏதோ தொடர்பு இருக்கிறதா சொல்லிதான் கட்சியில என்ன சிஎம் ஆக்கிருக்காங்க அதையும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நீ ஏஜிஆருக்கு விசுவாசியா இருக்கீல்ல பாக்குறேன், உங்க கோட்டையில நீங்க காமிச்சிட்டீங்க, என் கோட்டையில நான் யாருன்னு காமிக்கிறேன் சொல்லி நம்ம நாஞ்சில மிரட்டிட்டு போறாரு. அங்க இப்ப கடல்ல இருக்கிற எல்லைகளை தாண்டி மீன் பிடிக்கிற ஆபீசர்களை எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு ஒருத்தவ மிரட்டி ரவுடிசம் பண்ணிக்கிட்டு அவருக்கு இப்ப நம்ம நாஞ்சில் டெப்டி சிஎம் போன் பண்ணி ஏஜிஆர் குடும்பத்தால உன் குடும்பத்துல எத்தனை உசுறு போச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க, அதுக்கு பழி தீக்கிறதுக்காக நீ என் கூட வரணும், நான் சொல்றதை செய்யணும் சொல்லி கேட்கறாங்க. அப்படி நான் சொல்றதை நீ செஞ்சு அப்படின்னாக்கா கவர்மெண்ட் உனக்கு கை கட்டி நிக்கும், நீ தான் கடலுக்கு ராஜா அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஆசை காட்டுறாரு. சோ அடுத்த சமயம் இன்னொரு இடத்த காமிக்கிறாங்க, இங்க நிறைய ஏழை குடும்பங்கள் நிறைய ஏகப்பட்டது இருக்கு, அவங்களுக்கு உதவி பண்ற விதமா அவங்களுக்கு தேவையான பொருட்களை ஏகப்பட்டத ஒரு ட்ரஸ்ட் மூலமா ஒருத்தர் ஃபாதர் கொடுத்திருக்காங்க. சோ அதுக்காக ஒருத்தர் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்ம நாஞ்சிலு வராரு, ஆல்ரெடி இங்க இருக்கிற குடிமக்கள் ஏழை குடிமக்களுக்காக ஒருத்தர் போராடி இருக்காரு இந்த ஹேண்டிகேப், இப்ப இவர் மூலமா இங்க இருக்கிற ஏழை மக்களுக்கு பட்டா வழங்குறதுக்காக 246 பட்டா வழங்கியிருக்காங்க. அதை நம்ம தாசிதார் நம்ம ஹீரோயின் அவங்களே நின்றுதான் வாங்கி கொடுத்திருக்காங்க. சோ நீங்க போராட்டம் பண்ணதுக்கு பலனா இது கிடைச்சிருக்கு, இது மாதிரி மக்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க களத்துல இறங்கி போராடி நீங்க வெற்றி பெற்றுங்க, உங்களுக்கான தேவையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நாஞ்சில் பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்படி பார்த்தா நீங்க நடத்துற மணற்குவாரிக்கு எதிராகவும் நாங்க போராட்டம் பண்ண வேண்டியிருக்கும் சொல்றாரு. அதுக்கு நம்ம நாஞ்சில் அது ஏஜிஆர் கண்ட்ரோல்ல தானே இருக்கு, அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க பண்றதா இருந்தா பண்ணுங்க, எது நடந்தாலும் நல்லதுக்கேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதே சமயம் நம்ம குணாவை காமிக்கிறாங்க, பிஸ்டல் வர்றது சபரியும் சிங்காவும் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ அவங்க தனியா மேல போயிட்டு என்னவோ பேசுறாங்க, அந்த ரகசியத்தை கேட்கறதுக்காக அங்க டீ சப்ளை பண்ற டீ காரன் அந்த கேரியலுக்கு கீழே ஒரு மைக்கை செட் பண்ணி அனுப்புறாரு நம்ம குணா, யாருக்கு தெரியாம அனுப்புறாங்க. இப்ப அந்த டீ மேல இருக்க நம்ம சபரிக்கும் சிங்காக்கும் போகுது. சோ அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னாக்கா, ட்ரெயின்ல ஏகப்பட்ட பணம் வருதா, அதை நிப்பாட்டி எடுக்கணும் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம குணாவும் கேட்டுறாரு, திரும்ப வந்து இவர்கிட்ட கொடுக்கும்போது அந்த மைக்கும் அழகா எடுத்துறாரு. இப்போ நம்ம செல்வா தான் அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவாரு. அப்ப சபரி போன் பண்ணி போலீஸுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா, அந்த பணத்தை எடுக்க வேணா நம்ம மாட்டிக்குவோம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப சொல்றாரு. ஆனா நம்ம செல்வாவும் அந்த பணத்தை எடுக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு, நான் சொல்றதை செய்யறான்னு சொல்லி சபரியும் சொல்லிடுறாரு. இப்ப நம்ம செல்வாவும் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இருக்கிற செக் போஸ்ட்ல நிறுத்தி பணத்தை எடுக்கலாம் சொல்லி அங்க போவாங்க. ஆனா அதை தாண்டிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரயில் போயிடுச்சுன்னு சொல்லி அவரும் சொல்றாரு. இப்ப பயங்கர டென்ஷன் ஆகிறாரு, இந்த விஷயம் நம்ம சிங்காவுக்கு தெரியும். சிங்காவும் பக்கத்துல இருக்க குணா கிட்டையும் பிஸ்டல் கிட்டையும் இந்த விஷயத்த சொல்றாரு, ட்ரெயின் போயிடுச்சு இனிமே எதுவும் பண்ண முடியாது. ஆனாலும் நம்ம குணா என்ன பண்றாரு, பிஸ்டல கார் எடுக்க சொல்லிட்டு அந்த ட்ரெயினை நோக்கி போறாங்க. ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த ட்ரெயின்ல நம்ம குணா ஏறி ரோப்பு மூலமா இருக்கிற பண மூட்டைகளை எல்லாத்தையுமே கட்டி தன்னோட ஜீப்லயே திரும்ப வந்து
ஜீப்ல மாட்டி விட்டுறாரு. அந்த மூட்டைகள் எல்லாமே இப்ப கீழே விழுது, பணத்தையும் சேஃபா எடுத்துறாங்க. சோ இதை பார்த்து நம்ம சிங்கா குணா மேல ஒரு சின்னதா ஒரு நம்பிக்கையும் வருது. இப்போ நம்ம செல்வா குணா மேல சந்தேகப்பட்டு குணா இருக்கிற இடத்த தேடி வராங்க. ஆனா நம்ம குணா போலீஸ் ஆபீசர் இல்லையா, அவர் இருக்க ரூமை சுத்தி நேகப்பட்ட கேமராக்களை மாட்டிருக்காங்க. இவங்க டிரைவ் பண்ணும்போதே அதை பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ குணா இருக்க இடத்துல நம்ம பிஸ்டல் தான் இருக்கான். வால் எங்கடா குணா, அவனுக்கு எப்பறம் அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு சொல்லி கேட்கும்போது சிங்கா தான் சொன்னாரு, அதனாலதான் நம்ம பையன் சொல்லி கூட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கான், அது இவன் தான் பண்ணிருப்பான். சும்மா ஒரு சந்தேகத்துல தான் செல்வா வந்திருப்பாரு. அங்க நம்ம குணா வரும்போது 5 கிலோமீட்டர் இருக்கிற செக் போஸ்ட்டுக்கு எதுக்கு நீ போன, அதுக்கு முன்னாடி 2 கிலோமீட்டர் இருக்க செக் போஸ்ட்டுக்கு நீ போயிருக்கலாமே ஏன் அப்படின்னு சொல்லி இவரும் சும்மா சந்தேகப்பட்டு ரெண்டு பேருக்குள்ள கை கலப்பாகுது. அங்க நம்ம சிங்கா போன் பண்ணிடுறாரு. போன் பண்ணி அங்க ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கான், அந்த போராட்டத்தை பத்தி நீ பாத்துக்கிட்டு இருக்கணும் சொல்லி ஏஜிஆர் ஆர்டர்னு சொல்லி இவரை நம்ம குணாவா அனுப்புறாங்க. அந்த போராட்டத்தை என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக அங்க போராட்டம் நடக்கிறது அந்த ஹேண்டிகேப் வயசானவர் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. சோ அங்க வந்த நம்ம டெப்டி சிஎம் ஓட ஆளு, மீன்பிடி துறையில இருந்து ஒருத்தர் வந்தாரு இல்லையா ரூபி, அவரு அங்க வந்து பாக்குறாங்க. அவரு, நான் கட்சியில நிக்க போறேன், அடுத்த எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சுட்டானா உங்களுக்கான என்ன தேவையோ அந்த கோரிக்கை நான் நிறைவேற்றுவேன் சொல்லிட்டு அங்கிருந்து திரும்ப வர்றாரு. திரும்ப நம்ம டெப்டி சிஎம் கூட்டத்தை பார்த்தாக்கா உனக்கு ஓட்டு கிடைக்காது, இதை கலைக்கிறதுக்கு ஏஜிஆர் என்ன வேணா பண்ணுவான்னு சொல்லிட்டு சேஃப்டியா இரு அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதே சமயம் அங்க ஒரு ஆள் வந்து, ஐயா நம்ம குடிசையெல்லாம் ஏஜிஆர் ஆளுங்க கொளுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அங்க போய் பார்த்தா வீடு மொத்தமா எரிஞ்சுகிட்டு இருக்கு. அதையும் நம்ம குணா பாக்குறாரு. ஆனா அங்க இருக்க ஆளுங்க எல்லாம் ஏஜிஆர் கொளுத்திட்டு உன்னை அனுப்பிச்சு விட்டுருக்காரா அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே அவங்கள அடிச்சு துரத்துறாங்க. ஆனா இதை பண்ணது நம்ம நாஞ்சிலோட ஆளுங்க தான் பண்ணிருக்காங்க. சோ ஏஜிஆர் பண்ணல. அது மட்டும் இல்லாம எரிஞ்ச குடிசையில ஒரு வயசான அம்மாவும் இறந்து போயிருக்காங்க. அவங்க உதவின்னு சொல்லி தான் அந்த குடிசையில வந்து தங்கியிருப்பாங்க. இப்ப அவங்களும் இறந்துட்டு தான் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஏஜிஆர் ஆளுங்க எல்லாருமே போய் அந்த மீன்பிடி துறையில இருக்க அவங்க ஆளுங்களை எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த நாஞ்சில் விஜயகுமார் ஆளு அவனையும் தூக்கிட்டு வந்துடுறாங்க நம்ம ஏஜிஆர் கிட்ட. இப்ப ஏஜிஆர் முதல் முதலா நம்ம குணா இப்பதான் பாக்குறாரு. ஹெலிகாப்டர்ல மாசா கெத்தா வந்து இறங்கி வராரு அந்த மணல் குவாரிலேயே. ஏஜிஆர் நம்ம ஹீரோவா காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, மண்ண ஆள்றவனுக்கு தான்டா எல்லை, மண்ண ஆள்றவனுக்கு எனக்கு எல்லையே கிடையாது, இங்க யாரோட ஆட்சி என்னோட ஏஜிஆர் ஆட்சி நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது அதே பக்கம் ஆப்போசிட்ல இருக்க அவனும், ஏஜிஆர் நீ என்ன எப்படி கொல்ல போறியோ அதே மாதிரிதான் உன்னோட சாவு இருக்கும், பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும் போது கத்தி எடுத்து சும்மா பயங்கரமா சரமறையா வெட்டி எடுத்துறாரு நம்ம ஏஜிஆர். அதை பார்த்து நம்ம குணாவும் மெசேஜா நம்ம சிபிஐக்கு அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்போ இங்க ஒரு திருவிழாக்காக நம்ம ஏஜிஆர் வந்திருக்காரு. அந்த தேர் திருவிழாக்காக வரும்போது அந்த தேர் மேல இருந்து ஒருத்தவ நம்ம ஏஜிஆர் அட்டாக் பண்றதுக்காக வரான். அந்த இடத்த நம்ம குணா காப்பாத்துறாரு. சோ அப்பதான் நம்ம ஏஜிஆர் முதல் முதலா நம்ம குணாவை பாக்குறாரு. சோ நம்ம உயிரே காப்பாத்திருக்கான்னு சொல்லிட்டு இப்ப ஏகப்பட்ட பேர் வராங்க. அதை எல்லாத்தையுமே நம்ம குணா ஒத்தால நின்று சமாளிக்கிறாரு, பயங்கரமா சண்டை போறாரு. அப்ப தேரையும் விடக்கூடாது இழுங்கன்னு சொல்லி நம்ம ஏஜிஆர் சொன்னதால எல்லாருமே தேர் இழுக்கும் போது அங்க ஒரு போலீஸ் ஆபீசர் நம்ம ஏஜிஆர் அட்டாக் பண்ணலாம் சொல்லி துப்பாக்கி நீட்டு இருப்பாரு. அந்த துப்பாக்கி கயிறு தூக்கினால கீழே வந்திருக்கும். அந்த துப்பாக்கி எடுத்து ஏஜிஆர் ஆர்டர் மூலமாவே நம்ம குணா சுட்டிருப்பாரு. சோ இந்த சீனை கட் பண்ணா அடுத்து நம்ம நாஞ்சில தான் காமிக்கிறாரு. இந்த பதவி இருக்கிறதால தான் இவன்ல எதுவுமே பண்ண முடியல, இந்த பதவி தூக்கி போட்டுட்டு ஏஜிஆருக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன்னு சொல்லி நம்ம நாஞ்சில் பேசிட்டு இருக்கும் போது நம்ம நாஞ்சில சுத்தி ஏகப்பட்ட கார் சுத்து போடுது. இப்ப அதே படத்தோட ஸ்டார்டிங்ல எப்படி கிட்னாப் பண்ணாங்களோ நம்ம சிஎம், அதே மாதிரி இப்ப நாஞ்சிலையுமே கிட்னாப் பண்றாங்க. சோ கார் கண்டெய்னர் மூலமா கண்டெய்னர் உள்ள தூக்கிட்டாங்க. இப்ப உள்ள இருக்கிறது நம்ம ஏஜிஆர். சோ இந்த வேலை எல்லாமே பண்றது நம்ம நாஞ்சில் தான் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம நாஞ்சில பயங்கரமா மிரட்டுறது, இங்க யார் ஆளுனும் யார் ஆளக்கூடாதுங்கிறதுலாம் நான் தான்டா முடிவு பண்ணணும் வெண்ண அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப நம்ம நாஞ்சிலுமே, ஏஜிஆர் நீ என்ன கொண்டுடு இல்ல அப்படின்னாக்கா நான் உன்னை கொண்டுடுவேன், அடிப்பட்ட புலி மாதிரி என்ன அங்கே இங்கேயும் அலைய விடாத, இந்த ஆட்சி எனக்கு வர்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஏஜிஆர் பயங்கரமா சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு நம்ம சிங்கா பக்கத்துல இருக்காரு, அவர்கிட்ட இவனை கொஞ்சம் அலைய விடுவோம், இந்த அடிப்பட்ட புலி என்ன புடுங்குது அப்படிங்கறத நானும் பாக்குறேன், இவனை விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம ஏஜிஆர். அதனால இப்ப நாஞ்சிலையுமே விட்டுறாங்க. அடுத்தது கட் பண்ணா நம்ம ஏஜிஆர் வீட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஏஜிஆருக்கு தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் நம்ம சிஎம் ஒய்ஃப். அவங்களுக்கு ஒரு பொன் குழந்தை. பொன் குழந்தை ஏஜிஆர் வர்றதை பார்த்துட்டு மாமா கிட்ட பேசணுன்றதுக்காக ஏஜிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட காமிக்கிறாங்க. ஏஜிஆரும் அவங்க தங்கச்சியும் பேசிக்க மாட்டாங்க. இப்ப அங்க வர நம்ம குணா ஏஜிஆர் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அந்த சின்ன பாப்பா போயிட்டு அவங்க கையில குணா கையில சாக்லேட் கொடுக்குது. எதுக்காகனா நீ எங்க மாமா உசுரை காப்பாத்திருக்க அதனாலதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாக்லேட் கொடுக்குது. இப்ப அடுத்த சீனா எல்லாரையும் சாப்பிடறதுக்காக நம்ம ஏஜிஆர் கூப்பிட்டுருக்காரு, கூட நம்ம குணாவும் இருக்காரு. அப்படியே கட் பண்ணா நம்ம நாஞ்சில காமிக்கிறாரு, எரிக்கப்பட்ட அந்த ஏழை குடும்ப மக்களை பாக்குறதுக்காக போயிருக்காரு. அங்க பாக்கும்போது நீங்களே பேசாம எலெக்ஷன்ல நில்லுங்களா சொல்லி அங்க உதவி பண்ற ஹேண்டிகேப் அவர்கிட்ட சொல்றாங்க. ஆனா என்னால முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப பக்கத்துல இருக்க நம்ம தாசிதர் நம்ம ஹீரோயின் அவங்க நிக்கிறதா சொல்றாங்க, நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. இவருக்கும் சந்தோஷம். ஓ நம்ம நாஞ்சலுக்கு தேவை பதவி, பதவி பண்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுல இதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் நம்ம ஏஜிஆருக்கு தெரியும் போது படிச்சவங்களா பார்த்து நிப்பாட்டுறான் அவன். சோ மக்கள் ஓட்டு எல்லாமே அவங்களுக்கு தான் போவோம், நம்ம மேல இருக்கிற மரியாதை இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, நீங்க உங்களோட முகத்தையும் உங்களோட சுயநலத்தையும் நீங்க காட்டினீங்க
போனீங்க அப்படின்னாக்கா மக்கள் ஓட்டு உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்காக நம்ம ஏஜிஆர் செய்ய வேணாம் சொல்றாங்க. அப்படி பண்ண வேணாம், அவன் ஜெயிக்கணும்னு போராடிட்டு இருக்கான், அதனாலதான் படிச்சவங்களை நிப்பாடுறான். சோ அதனோட ஆணி வேறு எதுன்னு தெரிஞ்சு அதை பிடிங்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏஜிஆரும் சொல்லிக்கிட்டு இந்த விஷயத்த நம்ம குணாவும் போய் அந்த தாசில்தார் தான் காதலிக்கிட்டே சொல்றாரு. ஆனா நீ ஏஜிஆர் கிட்ட செட் பண்ணி என்ன எனக்கு நான் பாதுகாப்பா கொடுக்க போற போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப தாசில்தார் கூட இருக்கிற அந்த வேலைக்காரன் என்ன பண்றான், தாசில்தாரோட ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து செல்வத்திட்ட கொடுக்கறான். செல்வமும் நம்ம ஹீரோயின் அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்களும் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம குணா என்ன பண்றாரு, ஒரு ட்ரோன் வாங்கி நம்ம ஏஜிஆர் தங்கச்சி பொண்ணு கூட விளையாடிக்கிட்டு இருக்காரு. அதனால ட்ரோன் விடலாம்னு சொல்லி நம்ம ஏஜிஆரையும் கூப்பிடுவாங்க, நம்ம சின்ன பொண்ணு. அதை பார்த்த ஏஜிஆரும் குணா நந்தா ட்ரோன் வாங்கி கொடுத்தாரு, நான் விளையாட போறேன் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறா. நம்ம ஏஜிஆரும் நீ விளையாடுமான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப குணா என்ன பண்றாரு, அந்த ட்ரோனை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போறாரு. வீட்டுக்குள்ள போயிட்டு பறக்க விடுறாரு. அப்ப நம்ம ஏஜிஆர் அங்க யாரும் ஃபாரின்ஸ் கண்ட்ரிஸ் கூட யாருக்கிட்ட டீல் பேசிக்கிட்டு இருக்காரு, அதையும் ஃபுட்டேஜா எடுக்கிறாரு, கேமரா வச்சிருக்காரு ட்ரோன்ல. சோ அந்த விஷயம் யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் இங்க இருக்க ஆளுங்க, இந்த வீட்டுக்குள்ள இருக்க ஆளுங்க அடிக்கடி ராமாயண புக்கை கையில வச்சிருக்கானுங்க. அதுல என்ன விஷயம் இருக்குன்னு தெரியல, அங்க ஒரு ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள போகுது. அதுக்குள்ள ஏகப்பட்ட ராமாயண புக்கு ஏகப்பட்டது இருக்கிறது அந்த ட்ரோன் மூலமா பாக்குறாரு. சோ உள்ள ட்ரோனு மாட்டிக்குது. இப்ப ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ளதான் போயிருக்கேன், அதனோட கீயை அந்த சின்ன பாப்பா எடுத்துட்டு வந்து கொடுத்துருது. அந்த ராமாயண புக்கை ஓபன் பண்ணும்போது அதுல ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன் நம்பர் எல்லாம் இருக்கு. சோ அதையே நம்ம குணா போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு தான் போன்ல. அப்படி போட்டோ எடுக்கும்போது அதே ஸ்டோரேஜ்ல நம்ம ஏஜிஆர் தங்கச்சி வரைஞ்ச ஒரு டிராயிங் பேப்பர் ஒன்னு இருந்திருக்கும். அந்த பேப்பர் எடுத்துட்டு வந்து அந்த சின்ன பாப்பா நம்ம ஏஜிஆர் கையிலே கொடுக்குது. இது ஷோரூம்ல கிடைச்சது, குணா அங்கிள் விட்ட ட்ரோன் உள்ள மாட்டிக்கிட்டதால நாங்க தான் போய் திறந்து எடுத்தோம், அப்ப கிடைச்சதுன்னு சொல்லி பார்க்கும்போது குணாவும் அங்க பக்கத்துல தான் இருக்காரு. நம்ம ஏஜிஆர் அந்த டிராயிங் பார்த்துட்டு இது என் தங்கச்சி வரைஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீலிங்கா பேசிக்கிட்டு இருக்கும்போது அதையே நான் ஃப்ரேம் எடுத்து மாட்டிட்டுமானு சொல்லி நம்ம குணாவை கேட்கிறேன். சரின்னு சொல்லி நம்ம ஏஜிஆர் ஒத்துக்கிறாரு, பெருசா எதுவும் சந்தேகமும் படம். அதே சமயம் இங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு திரும்ப எல்லாரும் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப கார்ல போயிட்டு இருக்கும் போது நம்ம சிங்காக்கு ஒரு போன் கால் வருது. யாரு பண்றதுனா செல்வம். செல்வம் போன் பண்ணி, சிங்கா ரொம்ப நேரம் நம்ம கூட்டத்துல ஒரு கருப்பாடு நுழைஞ்சிருக்குன்னு சொல்லி வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா அதை இப்ப நான் கண்டுபிடிச்சிருன்னு சொல்லி சொல்றாரு. யாரா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதை நாளைக்கு நான் எவிடன்ஸோட நிப்பாட்டுறேன், அப்ப அவனை நம்ம கசாப் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போன் காலை கட் பண்றான். இப்ப நம்ம குணாக்கு ஒரே பதட்டம். இப்ப இங்கிருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம செல்வம் இருக்கிற இடத்துக்கு தேடி நம்ம குணா அலையறாரு. ஆனா அங்கேயும் இல்ல. இப்ப செல்வத்தை பிடிக்கணும்ன்றதுக்காக குணா கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. தான் தங்கியிருக்க வீட்டுல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அது மூலமா பாக்குறான். அங்க செல்வம் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சார். சோ நம்ம குணா விட்ட ட்ரோன்ல எடுத்த ஃபுட்டேஜ் அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிடுறான். சோ இப்படி திரும்பும் போது அவனை யாரே சுட்டுறாங்க அந்த இடத்த. ஆனா அது யார் சுட்டதுன்னு பாக்குறதுக்குள்ள அங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலம் ஒரு பேப்பர் வந்து விழுந்துருது. அதனால அது பெருசா கண்டுபிடிக்க முடியல. இப்ப ஏஜிஆர் ஆளுங்க எல்லாமே வந்துடுறாங்க, இது யார் பண்ணது அப்படிங்கிற மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம ஆளு ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம குட்டி பேர அங்க வந்துட்டு குணா தான் அவனை வந்து தேடிக்கிட்டு இருந்தான், அதனால குடும்பம் அவன் போட்டிருக்கலாம், ஏன்னா இவங்களுக்கும் அவனுக்கும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு டீட்டெயில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயம் செல்வ இறந்துட்டதா சொல்லி ஏஜிஆர் கிட்ட இந்த விஷயம் போகுது. அப்ப கார் டிரைவரா கூப்பிடுறாங்க. கார் டிரைவருக்கு ஒட்டுமொத்த ஜீப் கண்ட்ரோலுமே அங்க ஒரு டிரைவர் கண்ட்ரோல தான் இருக்கும். சோ அதுல ஒரு கார் மட்டும் மிஸ்ஸிங், அந்த கார் நம்ம காணாம போச்சுன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லி போகும்போது நம்ம டிரைவர் டேட்டா மாத்தி எஃப்ஐஆர் கேட்டிருக்காரு. சோ அதனால டிரைவருக்கும் ஒரு சந்தேகம், இந்த கொலைய யார் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி விசாரிச்சுட்டே இருக்கும்போது ஏஜிஆர் விசாரிச்சுட்டு இருக்கும்போது ரெக்கார்டு வச்சு காமிக்கிறாங்க. அப்ப என்ன மன்னிச்சிருக்கலாம்னு சொல்லி அவன் ஏஜிஆர் கால விளவரும் போதே பக்கத்தில் இருக்க நம்ம சபரி அவனை கழுத்தறுத்து போட்டுறாரு. எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்கியடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அறுத்து போட்டுறாரு. இப்ப அவர்கிட்ட நம்ம ஏஜிஆர் அப்ப இந்த கொலை யார் பண்ணது, குணாதான் பண்ணதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இதுல என்ன தம்பி சந்தேகம், குணாதான் பண்ணிருப்பான்னு சொல்றாரு. நம்ம பிஸ்டல் பக்கத்துல இருக்காரு, அவரும் குணாக்கு செல்வத்துக்கு அடிக்கடி ஆகாம போவோம், சோ குணாதான் பண்ணிருப்பான்னு சொல்லி அவரும் சொல்லிடுறாரு. இப்ப நம்ம ஏஜிஆர் குணாவை கூப்பிடுறாரு. குணா அங்கிருந்து வராரு. குணா நேத்தே என்கிட்ட வந்துட்டான், அவனோட கண்ணுல ஒரு நெசம் தெரிஞ்சது, இந்த கொலையை குணா பண்ணிருக்க மாட்டான், வேற யாராவது நம்மள யாரோ பண்ணிருக்காங்க, அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஏஜிஆர் அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்த நாள் எலக்ட் நம்ம குணா அவன் தங்கியிருக்க ரூம்ல செல்வம் அந்த பென்டிரைவர் எங்க வீந்துச்சுன்னு தெரியாம தேடிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணா அதே சமயம் ரிசல்ட் வந்துருச்சு, தேர்தல் ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம தாசிதார் 700 ஓட்டு மட்டும்தான் வாங்கியிருக்காங்க, பங்கமா தோத்துருக்காங்க. அதை பத்தி அங்க இருக்கிறகிட்ட கேட்கும் போது இங்க எல்லாமே அவனுக்கு கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும், கெட்டவங்களுக்கு தான் இப்ப காலம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் நம்ம குணா அந்த ராமாயண புக்ல இருந்து எடுத்த டிரான்சாக்ஷன் நம்பரை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. அவங்களை செக் பண்ணி சொல்லும் போது குளோபல் பில்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபண்டு, அது வந்துட்டு இல்லாத ட்ரஸ்ட்களுக்கு ஏகப்பட்ட பேருக்கு அனுப்பியிருக்காங்க அந்த ட்ரஸ்ட் மூலமா. அது எல்லாருமே நம்ம ஏஜிஆர் கண்ட்ரோல்ல இருந்து தான் போயிருக்கு. சோ நம்ம ஏஜிஆர் அவர் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாமே இல்லாதவங்களுக்கும் முடியாதவங்களுக்கும் ஏகப்பட்ட அனாத குழந்தைகளுக்கு உதவி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஃபாதர் இருக்காருல, அவரு ஏழை மக்களுக்காக வீடு கொடுத்தது, அந்த 246 பட்டா கொடுத்தது, அவங்களுக்கு பொருள் வாங்கி கொடுத்தது எல்லாமே நம்ம ஏஜிஆர் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு ஃபாதருக்கு ஹேண்டிகேப் எல்லாருக்குமே தெரிய வருது, மக்களுக்கே தெரிய வருது. இவ்வளவு நன்மைகளை பண்ணது ஏஜிஆர் தான், ஆனா இது வரைக்கும் அவரோட உண்மையான முகம் யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம
ஃபாதர் எல்லாம் உண்மையை சொல்லிடுறாரு. இப்போ மக்கள் எல்லாருமே ஏஜிஆர் வீட்டுக்கு தான் போறாங்க. நீங்க இவ்வளோ நல்லவராக இருந்திருக்கீங்க, ஆனால் ஒரு நாள் கூட எங்கள்கிட்ட சொன்னது கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அது தெரியாம உங்களுக்குலாம் நாங்கள் நிறைய சாபம் கொடுத்துருக்கோம்னு சொல்லி அங்க இருக்கிற வயசா நம்மளாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹேண்டிகேப்பும் இப்பதான் தெரியுது எங்களுக்கு ஏன் ஓட்டு விழலை அப்படிங்கிறது. நீங்க எங்களுக்காக இன்னொரு விஷயத்தையும் மாத்திக்கணும், இந்த மணல் அழுறதையும் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் மணல் அழுறதை விட்டுருப்பேன், ஆனால் நான் இங்க மணல் அழுறதை விட்டாக்கா அந்த தொழில வேற யாரும் பண்ணாம இருப்பாங்களா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதனாலதான் நான் மணல் அழுறேன். சோ நான் மணல் அழனா என்ன எதிர்க்க ஒருத்தவங்க வருவாங்க, அரசியல் அதனால நடக்கும், அதனால அந்த தொழில நான் மட்டும்தான் பண்ண முடியும், அதுக்காக தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க பக்கத்துல இருக்க நம்ம தாசிதாரை பார்த்து நம்ம ஏஜர் உன்னோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. சொல்லிட்டு இங்க ஒரு நல்லது பண்ணணும்னாலும் அதுக்கு ஒரு கெட்ட முகம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. அதே சமயம் நம்ம ஏஜர் சபரியை கூட்டிட்டு கார்ல கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட சில விஷயத்தை பத்தி பேசுறாரு. நம்ம சபரி இதுல ஃப்ராடு வேலை பண்ணிருக்காரு, நம்ம ஏஜிஆருக்கு துரோகம் பண்ணிருக்காரு. என்ன துரோகம்னா கல்குவாரியில் சில இதை இவரோட கண்ட்ரோல், இவங்க ஒய்ஃபோட கண்ட்ரோல்ல எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாஞ்சில் கூட பார்ட்னர்ஷிப்ல எடுத்திருக்காங்க. நாஞ்சிலுக்கு சப்போர்ட்டா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனா கொடுத்திருக்காரு. சோ அதெல்லாம் நம்ம ஏஜிஆருக்கு தெரிய வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம செல்வத்தை கொலை பண்ணது நம்ம சபரி தான். அன்னைக்கு ட்ரெயின்ல பணம் வர்றதை இன்ஃபார்ம் பண்ணது போலீஸுக்கும் நம்ம சபரி தான். சோ இவ்வளவு விஷயம் ஏஜிஆருக்கு ஆப்போசிட்டா பண்ணிருக்காரு. அப்ப காரை ஒரு கட்டத்துல நிறுத்திட்டு அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல இறங்கி வர்றாரு. அந்த கார் வெடிச்சு சபரியுமே இறந்து போறாரு. இப்போ அடுத்த சீனா நம்ம குணா வீட்டுக்கு போறாரு. அவர் தங்கியிருக்க இடத்துக்கு போறாரு. அங்க நம்ம பிஸ்டல் சாப்பிட்டு இருக்காரு. அவர் தான் பென்ட்ரைவர் எடுத்து நம்ம குணா கிட்ட கொடுக்கறாரு. குணாவை கேட்கறாரு, இதுல இருக்க ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்தியா அப்படின்னு கேட்கறாரு. ஆமா பார்த்தேன், பார்த்துட்டு நீ ஏன் ஏஜிஎஸ் கிட்ட சொல்லல, என்ன பத்தி ஏன் சொல்லல அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. அவர்கிட்ட சொல்லி இருந்தா பிரியாணி வாங்கி கொடுத்துருப்பாரா, நீ உங்ககிட்ட சொன்னதால பிரியாணி வாங்கி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காமெடியா பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப குணாக்கு ஒரு போன் கால் வருது. பிஸ்டல் என்ன பண்ணிட்டு இருக்கான், சாப்பிட்டுட்டு இருக்கானா, அவன் சாப்பிட்டு முடிச்சோன்னு உங்ககிட்ட கன் இருக்கா, அவனை போட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா எதுக்குன்னு சொல்லி நம்ம குணாவை கேட்கறாரு. அதுக்குள்ள போன் காலை கட் பண்ணிடுறாங்க. ஏஜிஆர் தான் போட சொல்லிருக்காங்க, அவரோட ஆர்டர் தான் சொல்லியிருக்காங்க. இப்ப சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு அந்த பக்கம் இருக்காரு. இப்ப நம்ம பிஸ்டல் நம்ம குணாக்கு சல்யூட் அடிக்கிறார். சார் நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் சார், நீங்க சக்தி வேலை அண்டர் கவர் போலீஸ் ஆபீசர்னு எனக்கு தெரியும், நான் அண்டர் கவர் போலீஸ் ஆபீசர் தான். சோ இந்த விஷயம் தெரிஞ்சுதான் ஏஜிஆர் எங்களை கொலை பண்ணி சொல்லியிருக்காங்க. சோ பரவாயில்லைங்க சார், நீங்களே கொண்டுடுங்க, அவங்க கையில சாவறதை விட ஒரு போலீஸ் ஆபீசர் கையில நான் சாகிறது நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம குணாவே அந்த பிஸ்டலையும் போட்டு தள்ளுறாரு. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் ஏகப்பட்ட மக்கள் நம்ம ஏஜிஆர் சந்திக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா ஏஜிஆருக்கு இன்னைக்கு பிறந்தநாள். அதே சமயம் நம்ம குணா போயிட்டு ஏஜிஆர் கிட்ட சொல்றாரு, இன்னைக்கு உங்க பிறந்தநாளா, அதனால பாக்குறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க, நீங்க கையசிச்சா போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என் தங்கச்சியே எனக்கு விஷ் பண்ணல, அவ விஷ் பண்ணாத பிறந்தநாள் எனக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஜிஆர் சொல்லிடுறாரு. இந்த விஷயம் குணா எடுத்துட்டு வந்து தங்கச்சி கிட்ட சொல்றாரு, உங்க அண்ணன் நீங்க தான் உலகம் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காரு, நீங்க விஷ் பண்ணாத பிறந்தநாளே வேணாம் சொல்றாங்க, ரத்த பாசம் யாரு என்ன சொந்த உறவு இல்லாதவங்களா பல கிலோமீட்டர்ல இருந்து விஷ் பண்றதுக்காக வந்திருக்காங்க, நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க, ஒரே வீட்டுல இருக்கீங்க, சாப்பிட்டேன் கூட கேட்டுக்கிறது இல்ல, ஆனா உங்க மேல அவரு பாசமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. அவங்களும் நீ பார்க்க வந்த வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாத வேலையை பார்க்காதன்னு சொல்லி திட்டிட்டு போறாங்க. அதே சமயம் அந்த குட்டி பாப்பா இருக்காங்கல்ல, அவ ஒரு சிலைய மண்ணுல செஞ்சு வச்சிருக்கா, அவங்க அம்மா வரைஞ்ச டிராயிங் மாதிரி. இப்ப மழை பெய்து அந்த சிலை கரைஞ்சிரும் சொல்லி குடை எடுத்துட்டு வர சொல்றாங்க. நம்ம ஏஜிஆரும் அவங்க தங்கச்சியும் குடை எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. சோ அதுக்கு முன்னாடி நம்ம குணாவும் அந்த சின்ன குழந்தைய குடை எடுத்துட்டு நின்னுகிட்டு இருக்காங்க அந்த சிலையை. அப்பதான் நம்ம ஏஜிஆர் அங்க நின்னுட்டு இருக்கும்போது அவங்க தங்கச்சி மனசு இறங்கி ஹாப்பி பர்த்டே சொல்றாங்க, விஷ் பண்றாங்க. இப்ப கொஞ்ச தூரத்துல குணாவும் அதை கேட்டு நின்னுறாரு. இவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அப்போ நம்ம ஏஜிஆர் தங்கச்சி கிட்ட, உன் புருஷனை நான் கொண்டுட்டேன்னு தெரிஞ்சு கூடும், இவ்வளவு நாளா நீ தாலியை கழட்டாம இருக்கலமா, அண்ணனை காப்பாத்துறதுக்காக தானே நீ இப்படி பண்ணிருக்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க அண்ணன் தேவையில்லாம எந்த ஒரு உசுரையும் எடுக்க மாட்டாமா, உன் புருஷன் அந்த அளவுக்கு தப்பு பண்ணிட்டான், அதுவும் பணத்துக்காக கேவலமான ஒரு விஷயத்த பண்ணா, அதனாலதான் அவனை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ கிட்னாப் பண்ணது சிஎம் நம்ம ஏஜிஆர் தான் கிட்னாப் பண்ணிருக்காரு. சோ சொந்த மச்சானே கிட்னாப் பண்ணிருக்காரு, கொலையும் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த தங்கச்சி கிட்ட சொல்லிருக்காங்க நம்ம ஏஜிஆர். இந்த விஷயம் நம்ம குணாக்கு தெரியுது. இப்ப பர்த்டே பயங்கரமா செலிப்ரேஷன் பண்றாங்க, சந்தோஷத்துல இருக்காரு நம்ம ஏஜிஆர், தனியா தான் இருக்காரு. அப்ப நம்ம குணாவும் போய் பேச்சு கொடுக்கறான், என்கிட்ட எத்தனையோ பேர் வேலை பார்த்திருக்காங்க, ஆனா ஒன்ன மாதிரி இல்லடா அப்படிங்கிற மாதிரி, நீ நெஞ்சில இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏஜிஆர் சொல்றாங்க. இப்போ சிஎம் பத்தி நம்ம குணா கேக்குறாரு ஏஜிஆர் கிட்ட. ஏஜிஆர் சரக்குல இருக்கிறதால கொஞ்சம் உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இறந்து போன சிஎம் இதுக்கு முன்னாடி சாதாரண எம்எல்ஏ, எம்எல்ஏவே இருந்தவர் என் தங்கச்சி மேல ஆசைப்பட்டாரு, அதனால அவனை நான் சிஎம் ஆக்கிதான் கல்யாணமே பண்ணி கொடுத்தேன். ஆனா அதே சமயம் ஏழ நாட்டுல ஒரு தடுப்பூசி ஒண்ணு போட்டு மக்களை பயங்கரமான வியாதிக்கு உட்படுத்தி பணம் சம்பாரிச்சாங்க. அதே தடுப்பூசியை இங்க பேர் மாத்தி நம்ம நாஞ்சிலும் ஏன் மச்சாங்காரன் சேர்ந்து இங்க லான்ச் பண்ணலான்னு பாத்தாங்க பணத்துக்காக, அதனாலதான் அவனை கலத்தி கொலை பண்ணிட்டான். அந்த கொலை பண்ணும் போது என் தங்கச்சி போன் பேசிக்கிட்டு இருந்திருக்கா, அந்த விஷயம் என் தங்கச்சிக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நம்ம ஏஜிஆர் சொல்லிடுறாரு. இந்த விஷயத்த எல்லாமே நம்ம குணா அவரோட கேமரா மூலயமா ஆக்சஸ் பண்ணி லைவா அங்க டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலயமா. இந்த விஷயம் தெரியாம சரிங்க நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குணாங்கிறது கிளம்புறாரு. இப்ப நம்ம ஏஜிஆர் நான் சொன்ன விஷயம் எல்லாம் போதுமா சக்திவேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம ஏஜிஆர் குணாவை பத்தி எல்லா விஷயமே கேதர் பண்ணிருக்காரு.
இருக்காரு. இவ யாரு என்ன சொல்லி எல்லா விஷயத்தையுமே கவர் பண்ணிட்டாரு. இப்ப அங்க ஒரு துப்பாக்கி குண்டு நம்ம ஏஜிஆரை பார்த்து வருது. அண்ணன் சொல்லிட்டு நம்ம குணாதான் காப்பாத்துறாரு நம்ம ஏஜிஆர. இப்ப அங்க ஏகப்பட்ட பேர் அங்க நின்றுகிட்டு இருக்காங்க. எல்லாமே நம்ம நாஞ்சிலோட ஆளு தான். நாஞ்சில் அங்கதான் இருக்காரு. சோ நம்ம ஏஜிஆர் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இப்ப பயங்கரமான ஷூட் அவுட் நடக்குது. ஷூட் அவுட்ல தங்கச்சியும் குழந்தையும் சேஃப்டியா நம்ம ஏஜிஆர் காப்பாத்திடுறாரு. இப்ப ஏஜிஆர் கூட இருக்க எல்லா ஆளுகளுமே சுட்டு கொண்டுட்டாங்க. நம்ம ஏஜிஆர் ஒத்தையா நின்று எல்லாருமே சமாளிக்கிறாரு. பத்து தலை அறக்க மாதிரி ஒரு கட்டத்துல நம்ம நாஞ்சிலுமே தலையை அறுத்து துண்டா எடுத்துறாரு நம்ம ஏஜிஆர். இப்ப ஏஜிஆர் பண்ண கொலைகள் இவ்வளவு கொலைகளை பண்ணிட்டாருன்னு சொல்லி அடுத்த நாளே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது சரியான எவிடன்ஸ் இல்ல. நம்ம ஏஜிஆருக்கு ஆப்போசிட்டா மக்களும் நிறைய பேர் போராடுறாங்க ஏஜிஆர விடுதலை பண்ண சொல்லி. அப்போ நம்ம குணாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க போலீஸ் ஆபீசருங்க. அப்ப குணா உசுரோட தான் இருப்பாரு. சோ அவர் எடுத்த வீடியோவை பாஸ்வேர்டு ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காரு. சோ அந்த பாஸ்வேர்டு சொல்லுங்கன்னு சொல்லும் போது நான் மறந்துட்டேன், நீங்க கோர்ட்ல வந்து இதுக்கான சாட்சிகளை சொல்லுங்கன்னு சொல்லும் போது நான் சொல்ல மாட்டேன், எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் சொல்லிடுறாரு. எதுக்காகனா நீ ஏஜிஆர் ஆளா மாறிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா சார் ஒரு நல்லது பண்ணனாக்கா ஒரு கெட்ட முகம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏஜிஆருக்கு ஆப்போசிட்டா இல்லாம நம்ம சக்திவேல் அவரும் நம்ம ஏஜிஆருக்கு விசுவாசியா இருக்காரு. ஏன்னா நம்ம ஏஜிஆர் பண்றது எல்லாமே நல்ல செயல், இதுல எந்த தப்பும் இல்ல, அதுக்காக அவரும் தொடப்படுது தப்பே கிடையாதுன்ற மாதிரி முடிவுக்கு வருது. இப்ப போலீஸ்காரங்களும் நம்ம ஏஜிஆர உங்களுக்கு எதிரான சாட்சிகள் எதுவுமே இல்லாம உங்களை விடுதலை பண்ற சொல்லி ஏஜிஆர விட்டுறாங்க. இப்ப ஏஜிஆர் வழக்கம் போல வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வேற ஒரு படத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.